ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு வாங்க பார்க்கலாம். சாதம் வந்து சுட சுட ரெடி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி பொரி குழம்பு தான் வச்சுட்ருக்கேன். ரெடி பொரி குழம்பு ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று இருந்துச்சு, கத்திரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் சேர்த்து போட்டு குழம்பு வச்சிட்டேன். இந்த குழம்புக்கு இதுமாதிரி வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் பசங்களுக்காக நான் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க வந்து நான் கோஸ் பொரியில் பண்ண போகிறேன். கோஸ் பொரியில் சாப்பிட மாட்டாங்க அவங்க, அதனால் கோஸ் வெட்டி வச்சுருக்கேன். நான் அதே வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுறேன். கோஸ் பொரி பண்ணுறது வீடியோ பண்ணி போடுறேன். இப்போ பசங்க சாப்பாடு போட்டுட்ருக்கேன். அவங்க சாப்பிட்டுடுவாங்க. இப்போ நான் கோஸ் பொரியில் அவர் ஒன்று வர லேட்டாகும். ஆனால் கோஸ் பொரி இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா ரசமும் இருக்குது, நைட்டு வச்சு ரசம் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டு போகிறேன். இங்கே லஞ்சு இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பக்கங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.